சினிமானாலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலேயும் குறிப்பா காமெடி காட்சிகள்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் பார்த்து ரசிப்போம் சிரிப்போம் அப்படி ஒரு காமெடி காட்சிகளை தத்ரூபமா கொடுத்த ஒரு காமெடி நடிகர் இன்றைய காலத்தில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் இருந்தாலும் இவரளவுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற காமெடி நடிகர் தான் சுருளிராஜன் சுருளிராஜனை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் காமெடி நடிகர் சுருளிராஜன் சுருளிராஜனின் இயற்பெயர் சங்கரலிங்கம் சுருளி அருவி அருகே இருந்த இவரது குலதெய்வமான சுருளிவேலர் சுவாமி மீது அதிக பக்தி கொண்ட சங்கரலிங்கம் பின்னாட்களில் தன் பெயரை சுருளிராஜன் என மாற்றிக்கொண்டார் இவரது தந்தை பொன்னையா பிள்ளை அவ்வூரில் விவசாய பண்ணையில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்தார் வயது மூப்பு காரணமாக சுருளிராஜனின் தந்தை இறந்துவிட மதுரையில் உள்ள தனது சகோதரர் வீட்டிற்கு சென்றார் சுருளி அங்கிருந்து சிறு தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் மதுரையில் வேலை பார்த்து கொண்டே முதன் முதலில் கலைஞரின் காகிதப்பு என்ற நாடகத்தில் தேர்தல் நிதிக்காக நடித்தார் அதன் பின் சில தன்னார்வ நாடகங்களில் சிறு சிறு வேடங்களிலும் சுருளி நடித்து வந்தார் அவர் நடித்திருந்த இந்த சிறு கதாபாத்திரம் நாடக ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படத்தில் நடிக்கும் ஆசையில் சென்னைக்கு வந்தார் சுரளிராஜன் நாடக மேடைகளில் நடித்திருந்ததால் சினிமாவில் நடிக்க மிக எளிதாக வாய்ப்பு வந்தது தயாரிப்பாளர் ஜோசப்பின் சிட்டாடல் திரைப்பட கழகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இரவும் பகலும் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அதே தயாரிப்பு நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட காதல் படுத்தும் பாடு என்ற படத்திலும் ஒரே நேரத்தில் நடித்தார் இதில் இரண்டு படங்களுமே பெரிய அளவில் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கி ரவிச்சந்திரன் ஜெயலலிதா முத்துராமன் நாகேஷ் நடித்த நான் என்னும் படத்தில் சுந்தரலிங்கம் என்னும் கேரக்டரில் நடித்து தமிழ் சினிமாவில் அங்கீகரிக்கப்பட்டார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் தீபாவளி தினத்தில் வெளியிடப்பட்டது திரையரங்குகளில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ராமண்ணாவின் இயக்கம் மற்றும் புதுமையான கதைக்காக சினிமா விமர்சகர்கள் வெகுவாக படத்தை பாராட்டினார்கள் அதன் வரிசையாக ராமண்ணா இயக்கத்தில் நடிக்க ஆரம்பித்தார் சுருளிராஜன் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சுருளிராஜன் பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களுக்காக ஒப்பந்தமானார் அதில் ரவிச்சந்திரன் நடித்த மூன்றெழுத்து என்னும் படத்தில் வெங்கடேஸ்வர ராவ் என்கின்ற கதாபாத்திரம் எம்ஜிஆர் நடித்த தேர் திருவிழா படம் ஜெய்சங்கர் நடித்த நான்கு கில்லாடிகள் சிவாஜி நடித்த அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது ஆகிய படங்களில் நடித்து மக்களிடத்தில் பிரபலமானார் சுருளிராஜனுக்கு பேரும் புகழும் பெற்று தந்த படம் ஏ பி நாகராஜன் இயக்கி சிவகுமார் சீர்காழி கோவிந்தராஜன் குமாரி பத்மினி ராமபிரபா மனோரமா காந்திமதி என நட்சத்திர அந்தஸ்துள்ள நடிகர்கள் நடித்த திருமலை தென்குமரி என்னும் படத்தில் மன்னாறு என்ற இன மக்களாக வேடமே

திருமலை தென்குமரி படம் அமைந்திருக்கும் கடைசி காட்சியில் முனியம்மாவாக மனோரமா பேசும் உருக்கமான வசனங்களும் மன்னாராக சுருளிராஜன் குடிகாரனாக நடிக்கும் காட்சிகளை பார்க்கும் போது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும் இப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்றது மேலும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் மூன்று பிரிவுகளில் வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மூன்று முக்கிய திரைப்படங்களில் சுருளிராஜன் நடித்திருந்தார் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் திருமலை தெய்வம் ராஜராஜ சோழன் என இரு படம் பி மாதவன் இயக்கத்தில் ராஜபாட் ரங்கதுரை ஆகியவை ஆகும் இதில் திருமலை தெய்வம் என்னும் படத்தில் ரங்கன் என்னும் பெயரில் குயவன் அதாவது பானைகளை செய்துவிருக்கும் தொழிலை செய்பவராக நடித்திருப்பார் சுருளி இப்படத்திலும் ராமாய் என்னும் பெயரில் சுருளி ராஜனுக்கு மனைவியாக நடித்திருப்பார் மனோரமா இப்படத்தின் கதைப்படி அனுதினமும் சில பானைகளை செய்து ரங்கனும் ராமாயையும் நேரம் தவறாது திருமலையில் இருக்கும் வேங்கடவனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம் ஒரு நாள் மாட்டு வண்டியின் அச்சம் முறிந்து விழவே பானைகள் அனைத்தும் உடைந்து விடுகிறது அதனை கண்டு உருக்கத்தோடு வசனங்களை பேசி நடித்திருப்பார்கள் சுருளிராஜனும் மனோரமாகும் இந்த காட்சிகளை இன்று நாம் பார்க்கும்போது கூட நம்மை அறியாமல் பானைகள் போல் நம்மனதும் சுருளிராஜனின் நடிப்பை கண்டு உடைந்துவிடும் அத்தகைய தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் சுருளிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான அக்கா கமலஹாசனுடன் ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா நடித்த மேயர் மீனாட்சி சிவாஜி வானேஸ்வரி நடித்த ரோஜாவின் ராஜா ஜெய்சங்கர் ஜெயபிரபா நடித்த துணிவே துணை முத்துராமன் லக்ஷ்மி நடித்த வாழ்வு என் மயக்கம் என ஒரு டஜனுக்கு மேற்பட்ட படங்களில் சுருளிராஜன் தவிர்க்க முடியாத நடிகராக உருமாறியிருந்தார் இது தவிர இன்ஸ்பெக்டர் மனைவி ஜானகி சபதம் மதன மாளிகை மிட்டாய் மம்மி நீயின்றி நானில்லை ஒரே தந்தை ஆகிய அன்றைய காலகட்டத்தில் சிறு முதலீட்டு படங்களிலும் பிரஸ்டீஜ் பார்க்காமல் நடித்தார் அந்த படங்கள் எல்லாம் சுமாராக இருந்தபோதிலும் தனித்துவமான தன் உடல் மொழிகளால் நடித்து பாராட்டுக்களை அள்ளி சென்றார் ஆட்டுக்கார அலமேலு அண்ணன் ஒரு கோயில் தீபம் துர்கா தேவி கேஸ்லைட் மங்கம்மா இளைய தலைமுறை ஒளிமயமான எதிர்காலம் பெருமைக்குரியவள் ராசி நல்ல ராசி தூண்டில் மீன் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுகளில் மட்டும் சுமார் இருபது படங்களில் நடித்திருந்தார் அதேபோல் போல் அக்னி பிரவேசம் அன்னலட்சுமி அவள் தந்த உறவு கண்ணன் ஒரு கை ஒரு வீடு ஒரு உலகம் ருத்ர தாண்டவம் சக்கை போடு போடு ராஜா சொன்னது நீதானா கடவுள் அமைத்த மேடை நாங்கூரம் நீயா என வரிசையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சுருளிராஜன் இல்லாத படங்களே இல்லை என்று சொல்லலாம் இத்தனை படங்களில் நடித்து நம்மையெல்லாம் சிரிக்க வைத்த சுருளிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பரில் தனது புகழின் உச்சியில் இருந்தபோது போது நாற்பத்தி இரண்டு வயதில் காலமானார் அவரின் பூத உடல்தான் மறைந்ததே தவிர அவர் பேசி நடிக்கும் கோமாளித்தனமான காமெடி சீன்கள் இன்றும் மறையவில்லை அவரின் காமெடி காட்சிகளை கண்டு சிரிக்காமல் மறந்ததும் இல்லை ஒரு காமெடி நடிகர் இன்னொரு காமெடி நடிகரை போல் வேடமணிந்து நடித்ததை எங்காவது பார்த்திருக்கிறோமா ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் சுந்தர்சி நடித்த வாடா என்னும் திரைப்படத்தில் அச்ச அசலாக சுருளிராஜனை போலவே நடித்திருப்பார் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் ஒரு நடிகரின் நடை உடை பாவனை என அனைத்தையும் இன்னொரு நடிகரின் மனதில் ஈர்ப்பது என்பது அரிதிலும் அரிது தனது நடிப்பின் மூலம் அத்தகைய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் சுருளிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் இது பெரும் சாதனையாக சினிமா விமர்சகரால் பார்க்கப்பட்டது அவர் மறைந்த பின்னரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மீண்டும் கோக்கிலா கடவுளின் தீர்ப்பு எங்கம்மா மகாராணி சத்தியசுந்தரம் ஒரு இரவு ஒரு பார்வை பெண்மணம் பேசுகிறது ராம் லக்ஷ்மணன் என பல படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இரட்டை மனிதன் ஊருக்கு ஒரு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அவளொரு காவியம் காஷ்மீர் காதலி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிள்ளையார் என்னும் படமும் வெளியானது இது எல்லாம் அவர் மறைவதற்கு முன்பாக நடித்து அவர் மறைந்த பின்பு வெளியான திரைப்படங்களாகும் நம்மை எல்லாம் சிரிக்க வைத்த சுருளிராஜன் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றளவும் நம்மை சிரிக்க வைத்து தான் இருக்கிறார்